ராம் கிருஷ்ணகிரி. அதிசயத்துக்கும் ஆச்சரியத்துக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு தேசம்னா அது நம்ம பாரத தேசம் தான். இங்கே நிறைய கோவில்கள் இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட கோவில் மட்டும் குஜராத்தில் இருக்குது. இந்த கோவிலை வந்து இயற்கை தானே திறந்து மூடுறது, தினமும் இந்த அதிசயம் நடக்கிறது. இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. இந்த கோவில் இருக்கிற இடம் குஜராத் பாவ்நகரில் கோலியா கடற்கரையில் இருக்குது. இந்த கோவில் தினமும் கண்ணுக்கு தெரியறதே இல்லை. எப்போ தெரியும் அப்படின்னா, மத்தியானம் 3 மணிக்கு மேலே கடல் உள்வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம இருக்கிற கரையிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கோவில் இருக்குது. அது வரைக்கும் மக்கள் தைரியமாக நடந்தே போகிறாங்க. இந்த கோவில் தானாகவே கடல் உள்வாங்கினதுக்கு அப்புறமா எல்லா மக்களும் உள்ளே போய் தரிசனம் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, பஞ்சபாண்டவர்கள் தன் மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறமா தன் சகோதரர்களையும் தன்னுடைய குருமார்கள் தன்னுடைய தாத்தா இவா எல்லாரையும் ரத்த சம்மந்தப்பட்டவாளையே கொலை பண்ணிட்டோமே, என்னதான் இது ராஜநீதியாக இருந்தாலும் ராஜ தர்மமாக இருந்தாலும் யுத்த தர்மமாக இருந்தாலும் நம்ம சொந்தக்காராலேயே கொலை பண்ணிட்டோமே, இது எவ்வளோ பிரியப்பட்ட பாவம்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்காங்க. இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு கேட்டோடனே கிருஷ்ணர் வந்து அவ கையில் ஒரு கொடியை, கருப்பு கலரில் ஒரு கொடியை கொடுத்துட்டு ஒரு கருப்பு பசுமாட்டையும் அவகிட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு சொல்கிறார் கிருஷ்ணர் வந்து, இந்த பசுவும் இந்த கொடியும் எந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது வெண்மையாக மாறுறதோ அந்த இடம்தான் உங்களுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்கான சரியான இடம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. உடனே இவா நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த பசு பின்னாடியே போறா, அந்த கொடியையும் எடுத்துட்டு இவா நடந்து நடந்து வந்து சேர்ந்த இடம் தான் குஜராத்தில் இருக்கிற கோலியா கடற்கரை. அங்கே வந்த உடனே அது வெண்மையாக மாறிடுது, இதுதான் நமக்கு சரியான இடம்னு சொல்லிட்டு 5 பேரும் அங்கேயே தபஸில் ஆழ்ந்து போகிறான். தபஸில் 5 பேர், அதாவது மெடிடேஷன் பண்ணும்போது 5 பேருக்கும் தனித்தனியாக சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து இவா பண்ணின பாவத்தை போக்குறாரு. அதன் காரணமாக அங்கேயே இருந்து இவா 5 பேரும் தனித்தனியாக சிவலிங்கங்கள் பண்ணி ஏற்படுத்தி வச்சு அங்கேயே இருந்து பூஜை பண்ணியிருக்கான். இது இதனால இந்த லிங்கத்துக்கு பஞ்ச பாண்டவர்கள் பண்ணி வைத்த பஞ்சலிங்கமும் அங்கே இப்பையும் போனால் தரிசனம் பண்ணலாம். அவள் ஏற்படுத்தி வச்ச ஒரு சின்ன சுனை நீர் அங்கே இருக்குது. அது வந்து கடலுக்குள்ளேயே அது இருந்தாலும் உப்பு தண்ணியாக இல்லாமல் ரொம்ப நார்மலான வாட்டராக இருக்குது. அதை எடுத்து தான் சிவபெருமானுக்கு பூஜையும் பண்ணுறான். இப்படி ஒரு அதிசயம் தினமும் நடந்துட்டுருக்கு. நிஷ்கலங்க் மகாதேவ் அப்படின்னாலே நம்ம கிட்ட இருக்கிற கலங்கங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவர். அதனால தான் பஞ்சபாண்டவாளுக்கு இந்த இடத்துக்கு வந்து மெடிடேஷன் பண்ண உடனே அவா கிட்ட இருந்த பாவங்கள்லாம் போனது. இப்போவும் யார் போனாலுமே இந்த இடத்துல சிவபெருமான தானே தயிர் பால் இதெல்லாம் எடுத்துன்னு போய் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். இந்த நிஷ்கலங்க் மகாதேவர் கோவிலுக்கு நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணபுரம். அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.